பாப்பு கவனிடகனா, நாற்பத்தி ரெண்டு மற்றும் நூறு ஆகிய எண்களை அடுத்தடுத்த இரு பகா எண்களின் கூடுதலாக எழுதுக. பகா எண்கள்னா ஏற்கனவே என்னன்னு படிச்சிட்டோம். இப்ப அடுத்தடுத்த அடுத்தடுத்து வரணும். ரெண்டு மூணு, மூணு அஞ்சு, பதிமூணு பதினேழு, அது மாதிரி அடுத்தடுத்த இரு பகா எண்களின் கூடுதலாக எழுதுக. ஒரு பொண்ணு வந்து கேட்டா, மிஸ் இதுக்கு ஏதாவது ஈஸியா சொல்ல முடியுமா, எப்படி மிஸ் புக்ல வந்து அப்படி கொடுத்துருக்காங்க எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அதான் அவ கேட்ட கேள்விதான் என்ன சிந்திக்க வச்சிருக்குது. அதான் சொல்றல, கேள்வி கேட்கிற வரைக்கும் கண்டுபிடிப்புகள் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனால கேள்வி கேட்கணும். இப்ப கேள்வி கேட்கலன்னா நான் பாட்டுக்கு என்ன, நாங்க டீச்சர்ன்றதுனால நிறைய வருஷம் நடத்துறோம், நான் பாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பேன். அவ கேட்டதுனால சிந்திச்ச, என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க தானே நீங்க, அதனால இந்த நம்பரை முத முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஈக்குவலா வர்ற மாதிரி, கொஞ்சம் நியரஸ் அந்த ரவுண்டடா வர்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஆக்சுவலா இதை 21+21 கூட பிரிக்கலாம். ஆனா இந்த ரவுண்டுன்றது நான் எப்பவுமே சொல்லுவீங்க, இந்த ரவுண்டு நம்பர் வந்து ஒரு மேஜிக் நம்பர். எனக்கு வந்து கொஞ்சம் அதுல ரொம்ப ஈடுபாடு உண்டு, அதனால நான் கொஞ்சம் எப்பவுமே அது மாதிரி பண்ணிக்கிறது உண்டு. 20 + 22. அப்ப இந்த 20ன்னும் போது இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த பகா எண் வரும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இங்க என்ன வந்திருக்கு பாருங்க, 19, 23 கண்ணு உன்னுடைய புரிதலுக்காக இந்த அட்டவணை வச்சிருக்கேன். ஆனா நல்லாவே தெரியணும் எந்த நம்பர் தெரியுதோ இல்லையோ. ஒரு 20 வரைக்கும் அது ரொம்ப முடியலன்ற குழந்தைனா கூட 2, 3, 5, 7 சொல்ல தெரியணும். அதே மாதிரி 11, 13, 17, 19 இது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. என்ன 2, 3, 5, 7 என்ன 2 மட்டும்தான் என்ன அது ரெட்டை பகாய், அதனால இது மனசுல நிக்கும். 3, 5, 7 அதே மாதிரி இந்த 3, 7 இந்த 9, இந்த 1, 3, 7, 9 நிறைய பகாயன் வருமே. புரியுதுங்களா? எதுலதான் பகாயன் நிறைய வரும்? 1, 3, 7, 9 வரும். அதனால இந்த வரிசையை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. 11, 13, 17, 19 மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா நீட்டா கிட்டத்தின் அடுத்தது பகாயன்னு செக் பண்ணுனாலே முக்காவாசி எந்த நம்பரை தான் நீ செக் பண்ணணும், 1, 3, 7, 9 முடியற என்ன செக் பண்ணாலே போதும். அதுல ஏதாவது வாய்ப்பாட்டுல வந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்ப இங்க பாரு 20ன்னு வருதா, அப்ப நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா 19 எழுதுறேன். புரியுதுங்களா? இது என்ன எழுதுறேன், 19. அப்ப இங்க 1 குறையுதா, 20 - 1. அப்ப இங்க அந்த 1 என்ன ஆகணும், கூட்டணும். 22 - 1, அப்ப என்னது 23 வந்துடும். இப்ப பாருங்க அடுத்தடுத்த பகா என்னன்னு, 13, 23 அடுத்தடுத்து வந்துருச்சா, ஆன்சர் கிடைச்சிருச்சா, கிடைக்கலையா? புரியுது அடிக்கண்ண? இப்ப மிஸ் 21 + 21 அதுவும் அதேதான், இப்படி பிரிச்சினாலும் கண்டிப்பா வரும். 21 அப்படின்னா கண்டிப்பா அடுத்தது என்னது, 23. அப்ப இதுல இருந்து எவ்வளவு கழிக்கணும், நம்ம இங்க 2 கூட்டிருக்கோமா, அப்ப இதுல இருந்து எதை கழிக்கணும், 2 கழிக்கணும். அப்ப என்ன வருது, 19. அதனால கொஞ்சம் இது மாறி வச்சுட்டீனா உனக்கு எளிமையா இருக்கும். சரியாடாக்கண்ணா? அடுத்தது என்ன எண் கொடுத்துருக்காங்க, 100. நான் தான் சொன்னேன்ல, பூஜ்யத்துல வரக்கூடிய எண்கள் வந்து எப்போதுமே ஒரு அட்ராக்டிவ்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 50 + 50 ரைட்டா, என்ன பண்றேன், 50 + 50 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். இப்ப 50 அப்படின்னா ஒன்னா அதுக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி வரணும், ரைட்டுங்களா? இப்ப 50 அப்படின்னு ஒன்ன 51 என்ன கண்டு பண்றேன், 51. 51ன்றது பகா எண் அல்ல, ஏன் மூணாவாய்ப்பாட்டுல வந்துடும். அதனால 53. அப்ப இதோட என்ன பண்ற, 3 கூட்டுற. இதுல என்ன பண்ணிட்டேன், 3 கூட்டுற. அப்ப இங்க என்ன பண்ணணும், நீ 3 கழிக்கணும். இது 50 + 3. அப்ப இங்க என்ன, 50 - 3. 50ல் 3 போச்சுன்னா எவ்வளவு, 47. 47ன்றது பகா என்ன சொன்ன, அந்த 1, 3, 7, 9 ஞாபகம் வச்சுக்கோ. 47 எந்த வாய்ப்பாட்டிலையாவது வருதான்னு பாரு. இரட்டைப்படையும் கிடையாது, அஞ்சுல கிடையாது, 3, 9 பண்ணணும். 3, 9, 7 தான் பண்ணணும். அதுக்கெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கிறேன், 7வாய்ப்பாட்டில எல்லாம் எப்படி வகுபடும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கேன், அதை பாத்துக்கோப்ப. 47, 53, 47 இதை எப்படி பிரிச்சுக்கலாம், 53 + 47 ரைட்டா அடிக்கண்ண? இது மாதிரி வேற நம்பர் பண்ணி பாக்கலாமா நம்ம. இப்ப 60 நம்ம என்ன பண்ணலாம், 30 + 30 எழுதலாமா?
முப்பது கூட்டல் முப்பது. இப்ப முப்பதுன்னு என்னது, முப்பத்தி ஒன்னா. இங்க என்னது, ஒன்ன கூட்டுறோம். அப்ப இங்க என்ன பண்ணும், ஒன்ன குறைக்கணும். இருபத்தி ஒன்பது வந்துருச்சு பாரு, அடுத்தடுத்த எண் முப்பத்தி ஒன்னு கூட்டல் இருபத்தி ஒன்பது. புரியுதா, கொஞ்சம் எளிமையான நம்பரா முத கூடு, ரைட்டுங்களா. அடுத்தது முப்பது, என்ன கொடுக்கலாம், பதினஞ்சு கூட்டல் இங்க எழுதுவன், இங்க ஆன்சர் தான் எழுதணும், ரைட்டா. பதினஞ்சு கூட்டல் பதினஞ்சு, பதினஞ்சுன்னா என்ன வரும், பதிமூணு. ரெண்ட குறைக்கிறோம், பதினஞ்சு கழித்தல் ரெண்டு. அப்ப இங்க என்ன ஆகணும், ஏறணும், ரெண்டு கூட்டணும் பதினேழு. அடுத்தடுத்த என்ன இருக்குதான்னு பாத்துக்கோங்க. பதிமூணு பதினேழு, பதிமூணு பதினேழு வந்துருச்சு அடி. ஐயோ சரிங்க, பதிமூணு பதினேழு, பதிமூணு கூட்டல் பதினேழு. ஈஸியா இருக்குதா இல்லையா, ரைட்டா. அடுத்தது எப்படி எழுதலாம், வேற ஒரு நம்பர் எழுபத்தி எட்டு. நாற்பது கூட்டல் நாற்பது எண்பது. அதனால நான் என்ன எழுதிக்கிறேன், நாற்பது கூட்டல் முப்பத்தி எட்டுன்னு எழுதிக்கிறேன். நாற்பது கூட்டல் என்னன்னு எழுதிக்கிறேன், முப்பத்தி எட்டு. இங்க எழுத வேண்டாம், ஏன்னா இங்க ஆன்சர் எழுதணும். நாற்பது கூட்டல் முப்பத்தி எட்டு. அப்ப இங்க நாற்பது அப்படின்னா என்ன வரும், நாற்பத்தி மூணு வச்சுக்கிட்டா, நாற்பத்தி மூணு, நாற்பத்தி ஒன்னு கூட வைக்கலாம். இங்க ஒன்ன கூட்டினோம்னா ஒன்ன கழிக்கணும் இங்க, ரைட்டா. நாற்பத்தி மூணு, அப்ப இங்க என்ன வரும், முப்பத்தி அஞ்சு வராது. முப்பத்தி அஞ்சுன்றது என்ன, என்ன அஞ்சால வகுபடக்கூடிய எண். அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம், நாற்பத்தி ஒன்னு தான். இங்க ஒன்ன கூட்டுறோம், அப்ப இங்க ஒன்ன என்ன பண்ணும், கழிக்கணும். அப்ப என்ன ஆன்சர், நாற்பத்தி ஒன்னு கூட்டல் முப்பத்தி ஏழு. பாருங்க, முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்னு. அப்ப எப்படி எழுதிக்கலாம், வேணும்னா நீ சின்ன பிள்ளைங்க அடுத்தடுத்த அப்படின்றதுனால முப்பத்தி ஏழு கூட்டல் நாற்பத்தி ஒன்னு. புரியுதடி கண்ணு, அடுத்தடுத்தன்றாங்க. ஆனா நாற்பத்தொன்னு கூட்டு, ஆனா முப்பத்தொன்னுலயே முப்பத்தி ஏழையும் நாற்பத்தொன்னையும் கூட்டினாலும் எழுபத்தி எட்டு தான். நாற்பத்தொன்னையும் முப்பத்தி ஏழையும் கூட்டினாலும் எழுபத்தி எட்டு தான். ஆனா அடுத்தடுத்தன்னு கொடுத்தானா, முப்பத்தி ஏழு கூட்டல் நாற்பத்தி ஒன்னுன்னு எழுதும், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா அடி கண்ணு, அதே மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறீங்களா, கொஞ்சம் நான் நம்பர் கொடுக்கட்டா, அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா, பாருங்க பாக்கலாம். நூத்தி முப்பத்தி எட்டுக்கு கண்டுபிடிங்க, சரியா, ட்ரை பண்ணி பாருங்க.